ஓம் ஸ்ரீ சாய்ராம். என் அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருக நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருக நாள்தோறும் என்ன செய்ய வேண்டும், செய்யக்கூடியவை செய்யக்கூடாது என்று நமது அன்றாட பழக்க வழக்கங்களை பொறுத்தே நமது இல்லங்களில் ஸ்ரீதேவி லட்சுமி தேவி குடிக்கொள்வதும் மூதேவி குடிக்கொள்வதும் அமைகிறது. நமது வீட்டில் ஸ்ரீதேவி மட்டுமே குடிக்கொள்ள நாம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதை இந்த பதிவில் நாம் காணலாம். செய்யக்கூடியவை: தினசரி காலை எழுந்தவுடன் முதலில் நமது உள்ளங்கையில் அல்லது குழந்தையின் முகம் அல்லது சாமி படங்களை பார்க்கலாம். வீட்டில் நாள்தோறும் குறைந்தபட்சம் ஒரு முறையாவது சாமி கும்பிட வேண்டும். வாரத்துக்கு இரு முறையாவது வீட்டை கழுவி அப்படியே பூஜை அறையும் கழுவி சுத்தம் செய்ய வேண்டும். பூஜை அறையில் சாமி படங்களை தினந்தோறும் பூக்களை வைத்து படைக்க வேண்டும். தினந்தோறும் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுதல் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நன்மையை தரும். பூஜை அறையில் ஏற்றப்படும் தீபங்கள் நாமாக அணைக்க கூடாது, அது தானாக முழுவதும் எரிந்து அணைதல் மிகவும் நல்லது. வீட்டின் கதவு மற்றும் நிலைகளில் குங்குமம் மஞ்சள் வைக்க வேண்டும். இதனால் தீய சக்தி வீட்டுக்குள் வராது என்பது ஐதீகம். பூஜை முடிந்தவுடன் பெண்கள் நெற்றியிலும் மாங்கல்யத்திலும் குங்குமம் கட்டாயம் வைத்துக் கொள்ள வேண்டும். வளம்புரி சங்கு வைத்திருக்க வேண்டும். வளம்புரி சங்கை நாம் வைத்திருந்தால் வீட்டில் வற்றாத செல்வம் வந்து சேரும். அந்த சங்கை நாள்தோறும் பயன்படுத்த வேண்டும். வீட்டில் துளசி மற்றும் வேப்ப மரம் வளர்ப்பது மிகவும் நல்லது. தினந்தோறும் அதன் அருகிலாவது நாம் சென்று வருவது சிறப்பு. பூஜை அறையில் வீட்டில் முற்றத்தில் தெய்வ படங்களை கிழக்கு நோக்கி வைப்பது மிகவும் சிறப்பானது. சாமிக்கு இலையில் வைத்துதான் உணவு பழங்களை வைத்து படைக்க வேண்டும். கூடாதவை: காலை அல்லது மாலையில் வீட்டில் உள்ளவர்கள் மற்றவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நாம் விளக்கேற்ற கூடாது. சாமி படங்களுடன் நமது முன்னோர்களின் படங்களை சேர்த்து வைக்கக்கூடாது. வீட்டில் தூங்கிக் கொண்டு இருப்பவர்களின் தலைக்கு நேராக வைத்து தேங்காயை உடைக்கக்கூடாது. பூஜையின் போது விபூதியை நீரில் குழைத்து பூசக்கூடாது. துண்டை கட்டிக்கொண்டோ அல்லது துண்டை தோளில் போட்டுக்கொண்டோ ஈர ஆடைகளுடன் சாமியை கும்பிடக்கூடாது. விளக்கேற்றி வழிபடும் போது விளக்கில் இருந்து திரி எரியக்கூடாது. தேங்காவை ரெண்டுக்கு மேற்பட்ட துண்டாக உடைத்தால் அவற்றை சாமிக்கு வைக்கக்கூடாது. இயற்கையான பூக்களை சாமிக்கு வைக்க வேண்டும். அதற்கு பதிலாக பிளாஸ்டிக் பூக்களை வைக்கக்கூடாது. மா மற்றும் தென்னை தோரணங்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக் தோரணங்கள் கட்டுதல் கூடாது. குடும்பத்தினர் வெளியே கிளம்பி சென்றதும் வீட்டில் பூஜை தொடர்பான எந்த வேலையும் செய்ய வேண்டாம். சாமிக்கு உடைத்த தேங்காவை கொண்டு பிரசாதம் செய்து அதை சாமிக்கே திரும்ப படைக்க கூடாது. புது தேங்காய் உடைத்து சாமிக்கு பிரசாதம் செய்து படைக்க வேண்டும். பூஜை அறையில் அல்லது சாமி படங்களில் காய்ந்த பூக்கள் இருந்தால் எடுத்துவிட வேண்டும். காய்ந்த பூக்கள் அப்படியே இருக்கக்கூடாது. இந்த பதிவை கேட்ட ஆய் சகோதர சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஜெய் சைராம். அல்லாஹ் மாலிக்.